எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி பாஸ்கர் சமையல் இன்னைக்கு குக்கர் ரவா கப் கேக் எப்படி செய்யறது பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு இதுல ஒரு முட்டையை அடிச்சு ஊத்திக்கலாம். உடச்சி குச்சி அடிச்சு இப்ப இதை நல்லா அடிச்சிடலாம். இந்த முட்டையை நல்லா அடிச்சாச்சு. இதும் கூடயே ஒரு கப் ரவா சேர்த்துருங்க. கால் கப் கோல்டினர் ஆயில் சேர்த்துக்கலாம். இதிலேயே பால் கால் கப். இதும் கூடயே கால் கப் மைதா. இது கூடயே சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம் ஒரு கப். சேர்த்தாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சிடலாம். இதுலயே ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா அடிச்சாச்சு. இப்ப இதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இந்த கேக் மாவு ரெடி. இப்போ ஒரு குக்கர்ல மண் சேர்த்து அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு இது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளாக இந்த மாதிரி கப்பு எடுத்து இதுல இந்த மாவு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியே எக்கோட வாசனை இல்லாம இருக்க ஒரு 2 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குக்கருக்கு மேல 5 நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இதுலயே கப்ல சேர்த்து வச்சிருக்கிற இந்த மாவை இதுல வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்ப இத க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விலக விடலாம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் விலக விடலாம். இப்ப இந்த லவா கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.